பலவீனமான ஹதீஸ்கர் என்ற தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரபலமான ஒரு பலவீனமான ஹதீஸ் தான். வழிகெட்ட பிரிவினர் வந்து இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்லுவாங்க. நபிகளாரின் சிறுநீரை நபி தோழியர்கள் குடித்தார்களா அப்படின்ற கூடிய ஒரு ஹதீஸ். மேலும் இஸ்லாத்துடைய விரோதிகள் வந்து இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கு பெரும்பாலும் பொய்யான ஹதீஸ்களையே வந்து இது போல உள்ள ஹதீஸ்களையே வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஆயுதமாக எடுத்து காட்டுவாங்க. உமைமா ரதியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி அவர்களுக்கு மரத்தால் ஆன பாத்திரம் ஒன்று இருந்தது. அதில் அவர்கள் சிறுநீர் கழித்துவிட்டு தமது கட்டிலுக்கு அடியில் வைத்து விடுவார்கள். ஒரு நாள் அவர்கள் எழுந்து அந்த பாத்திரத்தை தேடினாங்க, அதை அவர்கள் காணவில்லை. பாத்திரம் எங்கே என்று கேட்டார்கள். அபிசினிய நாட்டிலிருந்து உம்மு சலமாவுடன் வந்துள்ள அவர்களின் அடிமை பர்ரா அவர்கள் அதை குடித்து விட்டார்கள் என்று மக்கள் கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள் வந்து அவர் நரகத்திலிருந்து காக்கும் திரையை கொண்டு அவர் தன்னை காத்து கொண்டார் என்று கூறினார்கள். தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த செய்தி வந்து பைஹக்கிலும் இடம்பெறுது. இந்த ஹதீஸுடைய முதல் அறிவிப்பாளராக இடம்பெறக்கூடிய உமைமா அவர்கள் நபித்தோழியர் ஆவார்கள். இந்த நபித்தோழியரிடமிருந்து அவர்களின் மகள் ஹுகைமா பின்த் உமைமா என்பவர் அறிவிக்கிறாங்க. இவர் நம்பகமானவர் என்று எந்த அறிஞரும் நற்சான்று அளிக்கவில்லை. இமாம் இப்னு ஹஜர் அவர்களும் இமாம் ஜஹபி அவர்களும் இவர் யாராலும் அறியப்படாத நபர் என்று கூறியுள்ளார்கள். ஹைகமா பின்த் உமைமா அறியப்படாத நபராக இருக்கிறாங்க. லிசானுல் மிசான் பாகம் 7 பக்கம் 524. ஸோ இந்த ஹுகைமா பின்த் உமைமா வந்து ஒரு அறியப்படாத மஜ்ஹூலான ஒரு நபர். மேலும் அல் பத்ருல் முனீர் என்ற நூலாசிரியர் வந்து இப்னுல் முலக்கன் என்பவர் ஹுகைமா பின்த் உமைமா நம்பகமானவர் என்று யாரும் நற்சான்று அளிக்கவில்லை என்று சொல்கிறாங்க. ஹுகைமா பின் உமைமாவின் நிலை அறியப்படவில்லை என்று சொல்கிறாங்க. அல் பத்ருல் முனீர் பாகம் 1 பக்கம் 485. இமாம் இப்னு கசீர் அவர்கள் இந்த ஹதீஸை குறிப்பிட்டுவிட்டு அதன் கீழ் இந்த செய்தி சரியானதல்ல என்று கூறுகிறார்கள். நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படாத நபரை கொண்டதாக இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடர் அமைந்துள்ளது என்று சொல்கிறாங்க. அல் ஃபுசூலில் பாகம் 1 பக்கம் 307. இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் இவரை நம்பகமானவர்களின் பட்டியலில் குறிப்பிடுறாரு. இந்த இமாம் வந்து அறிவிப்பாளரை நம்பகமானவர் என்று கூறுவதில் சற்று வந்து அலட்சியப்போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படாதவர்களை நம்பகமானவர் என்று கூறக்கூடியவர். எனவே இவரது கூற்றை அடிப்படையாக கொண்டு ஹுகைமா நம்பகமானவர் என்று முடிவு செய்ய முடியாது. மேலும் இமாம் தாரகுத்தினி அவர்கள் இந்த ஹதீஸை சரி என்று சொன்னதாகவும் ஹுகைமா பின்த் உமைமா நம்பகமானவர் என்று சொன்னதாகவும் சிலர் தவறான தகவல்களை கூறியுள்ளனர். இதை அடிப்படையாக கொண்டு தற்காலத்தில் உள்ளவர்கள் இந்த ஹதீஸ் சரியானது என்று சிலர் வாதிடுறாங்க. ஆனால் இமாம் தாரகுத்தினி அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் ஹுகைமா பின்த் உமைமா நம்பகமானவர் என்றோ அவர் இடம்பெற்றுள்ள மேற்கண்ட செய்தி சரியானது என்றோ நற்சான்று அளிக்கவில்லை. இதை இமாம் இப்னுல் கத்தான் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். மரப்பாத்திரம் தொடர்பான சம்பவத்தை உமைமா அவர்களின் மகள் ஹுகைமா அறிவிக்கின்றார்கள். இமாம் தாரகுத்தினி அவர்கள் இந்த ஹதீஸ் சரியானது என்றோ பலவீனமானது என்றோ எந்த முடிவும் கூறவில்லை. மேலும் அறிவிப்பாளர் ஹுகைமா குறித்து நிறைய குறைய கூறவில்லை. எனவே இதில் இடம்பெற்றுள்ள ஹுகைமாவின் நிலை தெரிந்தால்தான் ஹதீஸ் சரியானது என்று கூற முடியும். இவர் நம்பகமானவர் என்று உறுதியானால்தான் இவரது அறிவிப்பு ஆதாரபூர்வமானதாக ஆகும். ஆனால் இவருடைய நம்பகத்தன்மை வந்து நிரூபணமாகவில்லை. இந்த விஷயத்தில் இமாம் தாரகுத்தினி அவர்களை ஆதாரமாக காட்டுவது போதுமான ஆதாரமாக இல்லை. பயானுல் வஹ்மி வல் ஈஹாம் பாகம் 5 பக்கம் 506. மேலும் இமாம் ஹைசமி அவர்கள் அறிவிப்பாளர் ஹுகைமா நம்பகமானவர் என்று கூறியுள்ளார்கள். இந்த அதிசய சரி காணுபவர்கள் இமாம் ஹைசமி அவர்களின் இந்த கூற்றை எடுத்து காட்டுவாங்க. இமாம் ஹைசமி அவர்களை பொறுத்தவரையில் அறிவிப்பாளர்களை எடை போடும் அறிஞர்களில் ஒருவர் அல்ல. இவர் ஹிஜ்ரி 807 மரணிக்கிறார். எனவே இவர் பிந்தைய காலத்தில் வந்த ஒரு அறிஞர். அறிவிப்பாளர்கள் குறித்து முந்தைய இமாம்கள் கூறிய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கக்கூடியவர். முந்தைய இமாம்களின் கூற்றுகள் இல்லாமல் இவர் அறிவிப்பாளர்கள் குறித்து கருத்து தெரிவிக்க இயலாது. ஹுகைமா பின் உமைமா அவர்களை முந்தைய இமாம்களில் இப்னு ஹிப்பான் அவர்களை தவிர வேறு யாரும் நம்பகமானவர்கள் என்று கூறவில்லை. இப்னு ஹிப்பான் அவர்களின் இந்த கூற்றை அடிப்படையாக கொண்டே இமாம் ஹைசமி அவர்கள் ஹுகைமா நம்பகமானவர் என்று கூறியிருக்க வேண்டும். ஒரு அறிவிப்பாளரை நம்பகமானவர் என்று முடிவு செய்வதில் இமாம் இப்னு ஹிப்பான் அவர்களின் கருத்தை ஆதாரமாக கொள்ள முடியாது. இப்னு ஹிப்பான் விஷயத்தில் நம்மை போன்ற பல அறிஞர்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. மேலும் இமாம் ஹைசமி இப்னு ஹிப்பானை போன்ற அறிவிப்பாளர்களை நம்பகமானவர் என்று முடிவு செய்வதில் சற்று வந்து அலட்சிய போகக்கூடியவர். எனவே அறிவிப்பாளர் ஹுகைமா விஷயத்தில் இமாம் இப்னு ஹிப்பான் கூற்றை அடிப்படையாக கொண்டு இமாம் ஹைசமி அவர்கள் தெரிவித்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹுகைமா பின் உமைமா நம்பகமானவர் என்பதற்கு ஏற்கத்தகுந்த எந்த சான்றும் இல்லாத காரணத்தால் இவர் அறிவிக்கும் மேற்கண்ட செய்தி வந்து பலவீனமானதாகும். இரண்டாவது செய்தியாக உம்மு ஐமன் என்ற நபித்தோடியர் நபி அவர்களின் சிறுநீரை குடித்தார்கள் என்ற கருத்தில் ஒரு செய்தி வருது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இரவில் எழுந்து வீட்டின் ஓரத்தில் இருந்த மண் பாத்திரத்தில் சிறுநீர் கழித்தார்கள். எனக்கு தாகம் ஏற்பட்டதால் இரவில் எழுந்து அந்த மண் பாத்திரத்தில் இருந்ததை தெரியாமல் பருகிவிட்டேன். விடிந்தவுடன் நபி அவர்கள் உம்மு ஐமனே எழுந்த
அந்த மண் பாத்திரத்தில் உள்ளதை கீழே கொட்டிவிடு என்று கூறினார்கள். அல்லாவின் மீது அணையாக அதில் இருந்ததை நான் பருகிவிட்டேனே என்று நான் கூறினேன். அல்லாவின் தூதர் அவர்கள் கடவாய்ப்பார்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள். பிறகு இனி உனக்கு வயிற்று வலி ஒருபோதும் ஏற்படாது என்று கூறினார்கள். தப்ரானையில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த செய்தி உம்மு ஐமன் அவர்களிடமிருந்து நுபைஹ் என்பவர் அறிவிக்கிறார். நுபைஹ் நம்பகமானவராக இருந்தாலும் இவர் உம்மு ஐமன் அவர்களை சந்திக்கவில்லை. இவர் இந்த ஹதீஸை உம்மு ஐமன் அவர்களிடம் நேரடியாக செவியுறவில்லை என்பதால் இவருக்கும் உம்மு ஐமன் அவர்களுக்கும் இடையில் யாரோ விடுபட்டுள்ளார்கள். விடுபட்ட நபர்கள் எத்தனை பேர், அவர்கள் யார், அவர்களின் நம்பகத்தன்மை எத்தகையது என்பது தெளிவாகவில்லை. இதன் காரணத்தால் இந்த ஹதீஸ் பலவீனமாக உள்ளது. மேலும் நுபைஹ் அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை அபு மாலிக் நகை என்பவர் அறிவிக்கிறார். இவர் பலவீனமானவர் என்று இமாம்கள் ஏகோபித்து கூறியுள்ளார்கள். இமாம் இஹே இப்னு மைன், இமாம் நசாய், இமாம் புகாரி, இமாம் அபு ஹாத்திம், இமாம் அபுதாவுத், இமாம் இப்னு அஜர், இமாம் தஹபி ஆகியோர் இவர் பலவீனமானவர் என்று கூறியுள்ளார்கள். இதன் காரணத்தாலும் இந்த செய்தி பலவீனமானதாகும். இமாம் இப்னு அஜர் அவர்கள் தல்கீஸ் என்ற இதன் நூலில் இந்த இரு காரணங்களால் இந்த செய்தி பலவீனமாக உள்ளது என்று தெளிவுபடுத்தியிருக்காங்க. அபு மாலிக் பலவீனமானவர். நுபை உம்மு ஐமன் ரதி அல்லா வன்ஹா அவர்களை சந்திக்கவில்லை. நூல் தல்கீசுல் கபீரில் பாகம் 1 பக்கம் 171. இந்த செய்தி பலவீனமானது என்பதை இமாம் ஹைசமி அவர்களும் தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த ஹதீஸை இமாம் தப்ரானி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதில் அபு மாலிக் நகை என்பவர் இடம்பெறுகிறார். இவர் பலவீனமானவர். மஜ்மு ஜவாயித் பாகம் 8 பக்கம் 271. அடுத்த அறிவிப்பாக உம்மு ஐமன் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாவின் தூதர் அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்காக மண்குடுவை கேட்டாங்க. அதே சம்பந்தம் ஏற்கனவே நம்ம சொன்ன அதே சம்பவம் தான். இன்றைய நாளுக்கு பிறகு ஒருபோதும் உனக்கு வயிற்று வலி பிரச்சனை ஏற்படாது என்று கூறுகிறார்கள். அல் மதாலிபுல் ஆலியால இந்த அறிவிப்பில் பின்வரும் அறிவிப்பாளர்கள் இடம்பெறாங்க. அதாவது உம்மு ஐமன், வலீத் இபின் அப்துல் ரஹ்மான், யாலா பின் அதாவ், அல் ஹசன் பின் ஹர்ப், சில்ம் பின் குத்தைபா, முகமது பின் அபிபகர், அபியாலா. இந்த அறிவிப்பாளர்களை மேலோட்டமாக பார்த்தால் இதில் குறை சொல்லப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்பது போல் தெரியும். ஆனால் இந்த அறிவிப்பாளர் தொடரில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இதில் நான்காவது அறிவிப்பாளராக ஹசன் பின் ஹர்ப் என்பவர் கூறப்பட்டுள்ளது. இவரிடமிருந்து சில்ம் பின் குத்தைபா அறிவிக்கிறார். ஹசன் பின் ஹர்பை கூறியிருப்பதில் தான் குழப்பம் உள்ளது. தாரிக்கு திமிஷ் கல் பிதாய நிகாயாகிய நூற்களில் இந்த பெயருக்கு பதிலாக ஹுசைன் பின் ஹுரைஸ் என்று வேறு பெயர் சொல்லப்பட்டுள்ளது. இப்னு சகன் என்பவருடைய நூலில் இதே அறிவிப்பாளர் தொடர் இருக்கு. அதில் ஹுசைன் பின் ஹர்ப் என்பதற்கு பதிலாக அப்துல் மலிக் பின் ஹுசைன் என்று கூறப்பட்டுள்ளது. அப்துல் மலிக் பின் ஹுசைன் என்பது அபு மாலிக் அவர்களின் பெயராகும். அபு மாலிக் என்ற அறிவிப்பாளர் பலவீனமானவர் என்பதை முன்பு தெளிவுபடுத்திட்டோம். அந்த அபு மாலிக்கை தான் இங்கே ஹசன் பின் ஹர்ப் என்றும் ஹுசைன் பின் ஹுரைஸ் என்றும் தவறாக மாற்றி கூறப்பட்டுள்ளது. இதை இமாம் தாரகுத்னி அவர்கள் அல் இலல் என்ற தன் நூலில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அபு மாலிக்கிடமிருந்து வரும் செய்திகள் ஒரே விதத்தில் அமையாமல் அதில் பல முரண்பாடுகள் அமைந்துள்ளது என தாரகுத்னி தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இமாம் தாரகுத்னி அவர்கள் மேலே நாம் கூறிய அறிவிப்பாளர் தொடரை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நான்காவது அறிவிப்பாளராக ஹசன் பின் ஹர்பை கூறாமல் அந்த இடத்துல அறிவிப்பாளர் அபு மாலிக்கை குறிப்பிடுறாங்க. எனவே மேற்கண்ட அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமான அறிவிப்பாளர் அபு மாலிக்கை ஹசன் பின் ஹர்ப் எனவும் ஹுசைன் பின் ஹுரைஸ் எனவும் தவறாக மாற்றி கூறிவிட்டனர் என்பது தெளிவாகிறது. இதன் காரணத்தால் இது பலவீனமான அறிவிப்பாகும். நபி தோழியர் நபி அவர்களை அவர்களின் சிறுநீரை குடித்தார்கள் என்ற கருத்தில் வரும் அருவருக்கத்தக்க இது போன்ற பலவீனமான ஹதீஸ்களை நாம் வந்து தூரமாக்கிவிட வேண்டும். சஹிஹான ஹதீஸ்களை அறிந்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.